ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் இந்தியன் பாலிட்டியில் ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ் அதாவது அடிப்படை கடமைகள் ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ் இது நம்ம கான்ஸ்டியூஷனில் எந்த பார்ட்னா பார்ட் ஃபோர் ஏ அண்ட் ஆர்டிகிள் பார்த்தா ஃபிஃப்டி ஒன் ஏ இங்கே பாருங்கள் ஏ ஏன்னு முடியுது நம்ம கான்ஸ்டியூஷனில் இந்த மாதிரி ஏ ஏன்னு முடிகிறதுக்கு மீனிங் என்னன்னா அதெல்லாம் நம்ம கான்ஸ்டியூஷன் நடைமுறைக்கு வந்தப்போ இருந்து இல்லைன்னு சொல்லிட்டு அர்த்தம் அதாவது நைன்டீன் ஃபிஃப்டீனில் நம்ம கான்ஸ்டியூஷன் நமக்கு நடைமுறைக்கு வந்துச்சு அப்போது இந்த அடிப்படை கடமைகள் என்றது இல்லை அப்போ எப்படி ஆட் பண்ணாங்கன்னு பார்த்தா நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ் டு செவன்ட்டி சிக்ஸ் இந்திரா காந்தி பீரியட் அவங்க ப்ரைம் மினிஸ்டராக இருந்தப்போ எமர்ஜென்சி வந்திருக்கும் அந்த எமர்ஜென்சி வந்தப்போ நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு பொதுவாகவே நமக்கே தெரியும் ஏதாவது ஒரு பிரச்சனைனா மக்கள் வந்து இந்த பஸ் எரிக்கிறது அந்த மாதிரி கொஞ்சம் வயலண்டாக பிஹேவ் பண்ணுவாங்க இந்த மாதிரி பிஹேவியர் எல்லாமே அப்போது இருந்துச்சு அப்போ தான் அவங்க திங்க் பண்ணுறாங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸுன்றது நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்குது அதாவது எல்லாருக்குமான உரிமைகளை கொடுத்துருக்கோம் ஆனால் மக்களுக்கு தான் என்ன செய்யணும் அந்த கடமைன்றது மக்களுக்கு தெரியுதான்னு யோசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம கான்ஸ்டியூஷனில் மக்களுக்கான கடமைகள்னு எதுவுமே டிஃபைன் பண்ணிடல ஒரு மாநிலம் என்ன கடமை செய்யணுன்றதை கூட நம்ம டிபிஎஸ்பின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம் ஆனால் மக்கள் தங்களுக்கான கடமைகளை பற்றி கான்ஸ்டியூஷனில் எங்கேயுமே மென்ஷன் பண்ணலை இதை மென்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து ஸ்வரன்சிங் கமிட்டின்னு சொல்லி ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க இந்த ஸ்வரன்சிங் கமிட்டி கிரியேட் பண்ணி இன்க்ளூட் பண்ணது தான் இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ்ன்றது யார் ரெக்கமெண்டேஷனில் வந்துச்சுன்னு கேட்டால் ஸ்வரன்சிங் கமிட்டி எந்த இயர்னா நைன்டீன் சிக்ஸ் இந்த அமெண்ட்மெண்ட் கேட்டால் ஃபார்ட்டி செகண்ட் அமெண்ட்மெண்ட் நம்ம மினி கான்ஸ்டியூஷனே சொல்லுவோம் இல்லையா இந்த ஃபார்ட்டி செகண்ட் அதுபடி தான் இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்திருக்கு இந்த கான்செப்ட் நம்ம எங்கேருந்து எடுத்தோம்னு பார்த்தா யூஎஸ்எஸ்ஆர் அதாவது யூனியன் ஆஃப் சோவியத் சோஷியலிஸ்ட் ரிப்பப்ளிக் ரஷ்யா நம்ம பொதுவாக சொல்கிறோம் இல்லையா அங்கேருந்து தான் இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ன்ற கான்செப்ட் எடுத்திருக்கோம் பொதுவாகவே ரஷ்யர்கள்லாம் அதிகமாக கடமை உணர்ச்சி மிக்கவர்கள்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அங்கேருந்து தான் அடிப்படை கடமைகள் எடுத்திருக்கோம் இப்போ ரஷ்யா பார்த்தோன்னா அது வந்து ஒரு சோசியலிஸ்ட் கண்ட்ரி ஓகே அங்கே வந்து மக்களுக்கு தான் என்ன செய்யணுன்றது கண்டிப்பாக உணர்த்தியிருப்பாங்க ஸோ அந்த அடிப்படையில் அவங்க ஃபண்டமெண்டல் டியூட்டீஸை கான்ஸ்டியூஷனில் வச்சுருக்காங்க ஆனால் மக்களாட்சி நாடுகளில் இந்த அடிப்படை கடமைகள்ன்றது கான்ஸ்டியூஷனில் இருக்கான்னு பார்த்தா பொதுவாக இல்லை இப்போது அமெரிக்காலாம் பார்த்தா அவங்க வந்து ஒரு டெமோக்ரெட்டிக் கண்ட்ரி தான் ஆனால் அவங்களுடைய கான்ஸ்டியூஷனில் இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ்ன்ற கான்செப்டே கிடையாது ஃபண்டமெண்டல் டியூட்டீஸை கான்ஸ்டியூஷனில் ஒரு பார்ட்டாக வச்சுருக்கிறது ரெண்டே ரெண்டு டெமோக்ரட்டிக் கண்ட்ரிஸ் தான் ஒன்று இந்தியா இன்னொன்று ஜப்பான் ஓகே ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ் எங்கேருந்து எடுத்தோம் ஏன் எடுத்தோம்னு பார்த்துட்டோம் எத்தனை இருக்குன்னு பார்த்தா இப்போது கரண்ட்டாக லெவன் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்குது ஆரம்பத்துலேருந்தே லெவன் தான் இருக்கான்னு கேட்டால் கிடையாது சிங் கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணது எட்டு தான் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்க பட் நம்ம அக்செப்ட் பண்ணிட்டது பத்து ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ் நம்ம அக்செப்ட் பண்ணோம் அப்புறம் எப்படி பதினொன்னாவதுன்னு பார்த்தா இந்த பதினொன்னாவது டூ தௌசண்ட் டூவில் ஒரு அமெண்ட்மெண்ட் போடுறாங்க எயிட்டி சிக்ஸ்த் அமெண்ட்மெண்ட் படி தான் இந்த லெவன்த்து ஃபண்டமெண்டல் டியூட்டி ஆட் ஆகியிருக்கு இந்த எயிட்டி சிக்ஸ்த் அமெண்ட்மெண்ட்டுன்றது எஜுகேஷன் ஃபீல்டில் ரொம்பவே முக்கியமான ஒன்று வேணால் இந்த எயிட்டி சிக்ஸ்த் அமெண்ட்மெண்ட் படி தான் நம்ம ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் ஏ கூட க்ரியேட் பண்ணியிருப்போம் ஆர்டிக்கல் டுவெண்ட்டி ஒன் ஏ என்னென்னா ரைட் டு ஃப்ரீ எஜுகேஷன் ஓகே அதே கான்செப்டில் தான் இந்த லெவன்த் ஃபண்டமெண்டல் டியூட்டியும் ஆட் பண்ணியிருக்கோம் இந்த லெவன்த் ஃபண்டமெண்டல் டியூட்டி என்னென்னா ஆறுலேருந்து பதினாலு வயசுக்குட்பட்ட குழந்தைகளை அவங்களுடைய பெற்றோரோ இல்லை பாதுகாப்பாளரோ கண்டிப்பாக ஸ்கூலுக்கு அனுப்பணும் இது வந்து அவங்களுடைய கடமைன்னு சொல்லியிருப்பாங்க ஸோ இது எந்த அமெண்ட்மெண்ட் படி ஆட் பண்ணாங்கன்னா எயிட் சிக்ஸ்த் அமெண்ட்மெண்ட் அண்ட் எந்த இயர்னா டூ தௌசண்ட் டூ ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்வரன் சிங் கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணது எயிட் தான் நம்ம அக்செப்ட் பண்ணது டென் பட் இப்போ இருக்கிறது லெவன் இப்படி ஸ்வரன்சிங் கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ண எல்லாத்தையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கல சில மாடிஃபிகேஷன் பண்ணிட்டு தான் நம்ம அதை ஏற்றுக்கிட்டோம் அப்படி முக்கியமாக பண்ண ரெண்டு மாடிஃபிகேஷன் என்னென்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்வரன்சிங் கமிட்டியில் டியூட்டி டு பே டேக்ஸஸ் அதாவது வரி கட்டுறதுன்றது ஒரு அடிப்படை கடமையாக இன்க்ளூட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் வரி கட்டுதல் இன்றைக்கி அடிப்படை கடமை கிடையாது நம்ம அதை ஏற்றுக்கலை அடுத்து பெனால்ட்டி ஆர் பனிஷ்மெண்ட் ஃபார் நான் கம்ப்ளைன்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ் அதாவது இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ்லாம் பண்ணலைனா ஒரு மனிதன் அடிப்படை கடமையை செய்யலைனா அவனுக்கு வந்து தண்டனை தரணும் அப்படின்றதும் இந்த சிங் கமிட்டியில் சொன்னது இதையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கல பிகாஸ் கடமைன்றது நானாக உணர்ந்து செய்யக்கூடியது அது வந்து கட்டாயப்படுத்தி வரக்கூடியதில்லை எப்படி நம்ம டிபிஎஸ்பி வந்து நான் ஜஸ்டிஃபைபிள் இன் நேச்சர் சொல்கிறோமோ அதாவது ஒரு மாநிலம் வந்து ரிசர்வேஷன் தரணும் அதோடைய கடமையை செய்யணும்னா அதுவாகவே செய்யணும் ஏன் செய்யலைன்னு சொல்லிவிட்டு நம்ம எந்த கோர்ட்டிலையும் போய் கேட்க முடியாது அதே மாதிரி தான் ஒரு மனிதனும் தான் கடமையை தானாக செய்யணுமே தவிர எந்த கோர்ட்டாலையும் அதை வந்து வலியுறுத்த முடியாது ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ன்றது நான் ஜஸ்டிஃபயபிள் நேச்சர் ஓகே அந்த லெவன் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் என்னென்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் டு அபைட் பை தி கான்ஸ்டியூஷன் அண்ட் ரெஸ்பெக்ட் இட்ஸ் ஐடியல்ஸ் அண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ் தி நேஷனல் ஃப்ளாக் அண்ட் தி நேஷ்னல் ஆந்தம் அதாவது நம்ம கான்ஸ்டியூஷனால் க்ரியேட் பண்ணப்பட்ட சில இன்ஸ்டியூஷன்ஸ் இப்போ ஒரு சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கட்டும் ஒரு பார்லிமெண்ட் ஒரு கோர்ட் இது எல்லாமே நம்ம கான்ஸ்டியூஷனால் க்ரியேட் பண்ணப்பட்ட இன்ஸ்டிடியூஷன்ஸ் எதுக்காகனா சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கணுன்றதுக்காக அப்போது இந்த அமைப்புகளெல்லாம் நம்ம மதிக்கணும் நேஷ்னல் ஃப்ளாக் நேஷ்னல் ஆந்தம் ஜனகனம் சொல்கிறோம் இல்லையா இது எல்லாத்தையும் நம்ம தேசிய கீதம் தேசிய கொடை எல்லாத்தையுமே நம்ம போற்றி பாதுகாத்து மதிக்கணும் இப்போ இங்கே பாருங்கள் கரண்ட் சினாரியோவில் நேஷ்னல் ஆந்தம் தேட்டர்ஸில் போடும்போது கண்டிப்பாக எழுச்சி நிற்கணும்னு கவர்மெண்ட்லேருந்து ஆர்டர் ஆனால் இந்த பாயிண்ட் படி பார்த்தா நேஷ்னல் ஃப்ளாகையோ இல்லை நேஷ்னல் ஆந்தமையோ மதிக்கிறதுன்றது என்னுடைய ஃபண்டமெண்டல் டியூட்டி ஃபண்டமெண்டல் டியூட்டியை நீங்கள் செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் கட்டாயப்படுத்த முடியாது பிகாஸ் இட் இஸ் நான் ஜஸ்டிஃபைபிள் இன் நேச்சர் அப்புறம் எதுக்காக நம்மளை தேட்டரில் ஏன்றிஞ்சு நிற்க சொல்கிறாங்க நம்மளை பனிஷ் பண்ண முடியுமா தேசிய கொடியையோ தேசிய கீதத்தையோ மதிக்கணுன்றது ஒரு அடிப்படை கடமையாக வச்சா நம்மளை கோர்ட்டில் கேட்க முடியாது ஆனால் நைன்டீன் செவன்டி சிக்ஸில் ஃபண்டமெண்டல் டியூட்டியாக இதை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நைன்டீன் செவன்ட்டி ஒனில் ஒரு ஆக்ட் போட்டிருக்காங்க தி ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட்ஸ் டு நேஷனல் ஹானர் ஆக்ட் அதுபடி என்னென்னா ரெஸ்பெக்ட் டு தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா தி நேஷனல் Flag அண்ட் தி நேஷனல் ஆந்தம் அதாவது இந்திய அரசியல் அமைப்பையோ தேசிய கொடி தேசிய கீதத்தெல்லாம் மதிக்காத பட்சத்தில் இந்த சட்டத்தின்படி நமக்கு மூணு வருஷம் சிறை தண்டனை கூட கொடுக்க முடியும் ஸோ இப்படி தான் நம்ம லிங்க் பண்ணி பார்க்கணும் அந்த ஃபண்டமெண்டல் டியூட்டின்றது படி நம்மளை தண்டிக்க முடியாது ஆனால் அதுக்கு முன்னாடி நடைமுறையில் இருக்கக்கூடிய சட்ட திருத்தங்கள் அந்த ஃபண்டமெண்டல் டியூட்டியை தான் திரும்ப வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுது அதுபடி நமக்கு தண்டனை கொடுக்க முடியும் ஸோ ஃபஸ்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டி படி கான்ஸ்டியூஷன் நேஷனல் ஃபிளாக் நேஷ்னல் ஆன்தம் இதெல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணணும் செகண்ட் ஒன் பாருங்கள் டு செரிஷ் அண்ட் ஃபாலோ தி noble ஐடியல்ஸ் தட் இன்ஸ்பயர் தி national struggle ஃபார் ஃப்ரீடம் அதாவது நம்மளை சுதந்திர போராட்டத்துக்கு இட்டு சென்ற சில முக்கியமான எண்ணங்கள் இருக்கும்ல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது காந்திஜி எடுத்துனா அவங்களுடைய சத்தியாகிரகா அந்த அஹிம்சா இதெல்லாம் நம்ம சுதந்திர போராட்டத்தை போ ஒரு முக்கியமான எண்ணங்கள் இதெல்லாம் வந்து நம்ம மதிக்கணும்னு சொல்கிறாங்க தேர்ட் ஒன் To uphold and அண்ட் ப்ரொடெக்ட் தி unity யுனைட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா இந்த sovereign, unity, integrity இதெல்லாம் வந்து நம்ம பிரியாம்பிள் பத்தி படிக்கும் பார்ப்போம் அதாவது இறையாண்மை ஒற்றுமை இதெல்லாம் வந்து கண்டிப்பா ஒரு நாட்டை நல்லா நடத்தணும்னா முக்கியமான விஷயங்கள் இதெல்லாம் வந்து நம்ம எப்பயுமே வந்து கெடுத்துடக்கூடாது ஃபோர்த் ஒன் defend தி country அண்ட் render நேஷ்னல் சர்வீஸ் வென் கால்ட் upon டு do சோ so. நம்ம நாட்டை என்றைக்குமே நம்ம பாதுகாக்கணும் அண்ட் நம்ம நாட்டுக்கு வேண்டி ஏதாவது ஒரு சேவை செய்யக்கூடிய சுச்சுவேஷன் நமக்கு வந்துச்சுன்னா அப்போது கண்டிப்பாக நம்ம நோ சொல்லாமல் முன்னாடி போய் நிற்கணும் ஃபிஃப்த்து ஃபண்டமெண்டல் டியூட்டி டு ப்ரமோட் ஹார்மோனி அண்ட் தி ஸ்பிரிட் ஆஃப் காமன் பிரதர்ஹுட் அமோங் ஆல் தி பீப்புள் ஆஃப் இந்தியா ட்ரான்ஸெண்டிங் ரிலீஜியஸ் லிங்குவிஸ்டிக் அண்ட் ரீஜனல் ஆர் செக்ஷனல் டைவர்சிட்டிஸ் அண்ட் டு ரெனவுன்ஸ் ப்ராக்டிசஸ் டெரிகோட்டரி டு தி டிக்னிட்டி ஆஃப் விமன் இந்த பாயிண்ட் ரொம்ப சிம்பிள் அதாவது ஜாதி மதம் மொழி இந்த தடைகளெல்லாம் தாண்டி எல்லார்கிட்டையுமே நம்ம ஒரு சகோதர உணர்வோடு பழகணும் அண்ட் பெண்களை அவங்களுக்குரிய மரியாதையை கொடுத்து மதிக்கணும் சிக்ஸ்த் ஒன் பாருங்கள் டூ வேல்யூ அண்ட் ப்ரிசர்வ் தி ரிச் ஹெரிட்டேஜ் ஆஃப் தி கண்ட்ரிஸ் காம்போசிட் கல்ச்சர் அதாவது நம்ம நாட்டுக்குன்னு ஒரு கலாச்சாரம் ஒரு பழமை இதெல்லாம் இருக்கும் இல்லையா இதெல்லாம் நம்ம என்றைக்குமே பாதுகாக்கணும் செவன்த் பாயிண்ட் to protect and improve the national environment including forest lake rivers and wildlife and to have compassion for living creatures நம்ம சுத்தி இருக்கக்கூடிய இயற்கை வளங்களையும் மற்ற உயிர்களையும் பாதுகாக்கணும்ன்றதான் இங்க சொல்றாங்க அது ஒரு சின்ன மரம் செடி கொடியில இருந்து இல்ல பறவைகள் விலங்குகளா கூட இருக்கலாம் ஆறு ஏரி இந்த மாதிரி நீர்நிலைகளா கூட இருக்கலாம் இது எல்லாத்தையுமே பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு இப்போ இங்கே பாருங்கள் லைஃப் இதெல்லாம் வந்து நம்ம சொல்றாங்க சொல்கிறாங்க அப்போது வனவீர்களை பாதுகாக்க வேண்டியது ஒரு அடிப்படை கடமை மட்டும்தானா விலங்கினங்களை பாதுகாக்கணுன்றது வெறும் கடமையாக மட்டும் இருந்துச்சுன்னா இப்படி எல்லாம் ஈஸியாக கொண்டுட்டு ஓகே இது கடமையில் மட்டும்தான் இருக்குது என்ன எந்த சட்டத்தாலையும் கொஷின் பண்ண முடியாதுன்னு நான் ஈஸியாக எஸ்கேப் ஆகிடலாம் ஆனால் அனிமல்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணுன்றது வெறும் கடமையில் மட்டும் இல்லை சட்டமாகவும் இருக்குது நைன்டீன் செவன்டி டூலையே வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அதாவது வன உயிரி பாதுகாப்பு சட்டம்னு போட்டாங்க அதுபடி தேவையில்லாமல் விலங்குகளை துன்புறுத்தனா கண்டிப்பாக அவங்களுக்கு தண்டனை கொடுக்கப்படும் நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள் டு டெவலப் சயின்டிஃபிக் டெம்பர் ஹியூமானிசம் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் இன்கொயரி அண்ட் ரிஃபார்ம் கொஞ்சம் சயின்டிஃபிக்காவும் திங்க் பண்ணணும் அண்ட் மனிதாபிமானமும் இருக்கணும் இது கூட ஒரு சீர்திருத்த உணர்வும் இருக்கணும்னு சொல்கிறாங்க சீர்திருத்த உணர்வு சயின்டிஃபிக் நாலேஜ் இதெல்லாம் என்ன மீன் பண்ண வராங்கன்னா நம்ம ரொம்ப வந்து பிற்போக்காக சிந்திக்காமல் கொஞ்சம் முற்போக்காக சிந்திச்சு சில சமுதாய சீர்திருத்தங்களையும் கொண்டு வரணுன்றதான் இங்கே மீனிங் நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டு சேஃப் காட் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி அண்ட் டு அப்சர்வ் வயலன்ஸு அதாவது நம்ம இந்த தீவிரவாதத்தெலாம் தூண்டக்கூடாது தேவையில்லாமல் பொது சொத்துக்களெல்லாம் வந்து வீணாக்கக்கூடாது டென்த் ஒன்

இந்த லெவன் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் தான் நமக்கு கான்ஸ்டியூஷனில் கொடுத்துருக்குறது இதில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்னென்னா இந்த கமிட்டின்னு கேட்டால் ஸ்வரன்சிங் சிங் கமிட்டி இந்த அமெண்ட்மெண்ட் கேட்டால் ஃபார்ட்டி செகண்ட் அமெண்ட்மெண்ட் நைன்டீன் செவன்ட்டி சிக்ஸ் அண்ட் ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு எயிட்டு சிக்ஸ் அமெண்ட்மெண்ட் டூ தௌசண்ட் டூ மூலிமா தான் நம்ம லெவன்த் ஃபண்டமெண்டல் டியூட்டி ஆட் பண்ணியிருக்கோம் இந்த ஃபேக்ஸ்லாம் இந்த டாப்பிக்கில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் இதை தாண்டி ஓட்டிங் இல்லை நம்ம டேக்ஸ் பே பண்ணுறது இதெல்லாம் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டியான்னு கேட்பாங்க டாக்ஸ் பே பண்ணுறதுன்றது ஸ்வரன்சிங் கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணாங்க பட் அதை அக்செப்ட் பண்ணிக்கல அண்ட் ஓட் போடணுன்றதுலாம் அடிப்படை கடமைன்னு எங்கேயுமே வந்து மென்ஷன் பண்ணிடல அண்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எந்த பார்ட்னால் பார்ட் ஃபோர் ஏ ஆர்டிக்கல் எதுனா ஆர்டிக்கல் ஃபிஃப்டி ஒன் ஏ டிஎன்பிஎஸ்சியில் இந்த கொஷின் டைரெக்டாகவே கேட்டுக்காங்க பாருங்கள் இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் எந்த பகுதியில் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது பார்ட் ஃபோர் ஏ ஏதான் ஆன்சர் இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் இயர் அந்த அமெண்ட்மெண்ட் அந்த மாதிரியான ஃபேக்ட்ஸ்லாம் நம்ம மெமரைஸ் பண்ணிக்கலாம் ஆனால் லெவன் டியூட்டீஸும் நம்மளுக்கு மெமரைஸ் பண்ணுறதுன்றது சரியாக வராது ஏன் இந்த லெவன் டியூட்டீஸும் வச்சுருக்காங்க அதனுடைய முக்கியத்துவம் என்னன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஆட்டோமேட்டிக்காக அதை மைண்டில் நின்றும் இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வீ ஸ்டடிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ